Hello friends, welcome to my channel. இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு பேக்கிங் வீடியோ. சின்ன சின்ன சைஸ்ல ப்ரோபகேஷன் அந்த கேக்டஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ நான் தரது இல்ல வந்துட்டு ரூட் டேமேஜ் இருக்குன்னு சொல்லிருந்தேன். சோ நம்ம கிட்ட வந்துட்டு கொஞ்சம் சரி அப்பனா எனக்கு மதர் கேக்டஸ்ல இருக்குறத உங்களுக்கு என்ன சேலுக்கு கொடுக்கறீங்களோ அத கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அது மட்டும் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம். அது இல்லாம இன்னொருத்தவங்க பல்ப் வெரைட்டி மட்டும் கேட்டிருந்தாங்க, அதுவும் எடுத்து வச்சிருக்கேன். சோ என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஜமாக்கரு கேக்டஸு, மதர் கேக்டஸ் இது. ஆக்சுவலாக இதுமாரி ஒரு கேக்டஸை தான் நான் வெட்டி தான் வந்து ப்ரொபகேட் பண்ணுவேன். எவ்வளோ பெரிய கேக்டஸ் பாருங்கள். ஸோ வந்துட்டு இந்த கேக்டஸ் வந்துட்டு அப்படியே கேட்டிருந்தாங்க, மதர் கேக்டஸ் அப்படியே கொடுங்க எனக்கு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து எடுத்து வச்சுருக்கேன். நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, ரூட்ஸும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் இது வந்துட்டு வேரிகேட்டட் ஃபேரி கேசல் கேக்டஸு, இதோட ரூட்ஸும் சூப்பராக இருக்குது. நான் மண் வந்து பெருசாக தட்டலை. இதுவும் பாருங்கள் எவ்வளோ திக்காக எவ்வளோ அடுக்காக இருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா இது வந்து த்ரீ கலர் வருங்க. ஸோ க்ரீன் அண்டு இந்த ஒரு மாதிரி ஒயிட்டு தெரியல, அது இல்லாமல் கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக பிங்க் ஷேடு தெரியும். ஸோ நான் அதெல்லாம் எடுத்து ப்ரொபகேஷனுக்கு போட்டுட்டேன், அதனால் அந்தளவுக்கு தெரியல, கொஞ்சம் நிறைய திக்காக தான் இருந்தது. ஸோ இந்த கேக்டஸ் வந்துட்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு ட்ரையாங்கிள் கேக்டஸில் வேரிகேட்டட்னு சொல்லலாம், இல்லை ஃபேரி கேசலில் வேரிகேட்டட்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இது வந்து ஹவர்த்தியா டைப்லேயே இது ஒரு வேரிகேட்டடு பிளான்ட். இதுலேயும் எத்தனை பேபிஸ் இருக்குது பாருங்கள், நிறைய இருக்குது. ஒரு இந்த பக்கம் ஒரு நாலு பேபிஸ் இருக்குது, இந்த பக்கத்துலேயும் இருக்குது. அப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேபிஸ் கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பத்து பிளான்ட் வந்து இதுதான் வந்துட்டு மெயின் பிளான்ட்டு, இது இல்லாமே வந்துட்டு ஒரு பத்து பிளான்ட் கிட்டே இருக்குது. ஸோ இதுவும் வேரிகேட்டட் டைப்பு தான். ஸோ இதுவும் கேட்டிருந்தாங்க, எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்துட்டு ட்ரையாங்கிள் கேக்டஸ் கண்டிப்பாக வேணும்னு கேட்டாங்க. ஸோ நான் இதை சும்மா ஒரு 10 ரூபீஸ் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன், இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ தான் இதெல்லாம் ஸ்ப்ரவுட் ஆகுது, இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு குட்டி குட்டியாக இருந்தது, அங்கங்கே உடஞ்சது அப்படி இப்படின்னு குட்டி குட்டியாக இருந்ததெல்லாம் எடுத்து ப்ரொபகேஷனுக்கு போட்டிருந்தேன். ஆனால் ரூட்ஸ்லாம் நல்லா பிடிச்சிருச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு அதுக்காக எடுத்து வச்சேன். இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன், குட்டி ஹவோர்த்தியாலி. ஆனால் இதுவும் வெல் ரூட்டடு தான். ஸோ இது மட்டும்தான். கேக்டஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், மற்றெல்லாம் ப்ரொபகேஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ மழை டைமாக இருக்கிறனால யாருக்கும் கொடுக்கறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது டாலியாவில் எல்லோ பல்பு, பார்த்திங்கன்னா தெரியும் இது ஒரு நல்ல மதர் பல்பு. இது இதில் வந்துட்டு பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ஸ்ப்ரவுட் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல மதர் பல்பு, ரூட்ஸோடையே இருக்குது. ஸோ இதை எடுத்து வச்சுருக்கேன். அதில் அதே மாதிரி இது வந்துட்டு டாலியாலே ரெட்டு, பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எக்ஸஸாகவே இந்த மதர் பல்பு இல்லாமல் சைடில் சின்ன பல்பு இங்கே ஒன்று, அப்புறம் அதோ இங்கே இந்த இடத்துல ஒன்றுன்ட்டு ரெண்டு பல்பு இருக்குது. இது ஒரு நல்ல மெச்சூர் பல்பு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு சம்மங்கி பல்புங்க, சம்மங்கி பூ இருக்குல்ல அதோட பல்பு. நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் இருக்குது, நிறைய இடத்துல மொட்டு வந்திருக்குது. ஸோ சாரி துளிர் வந்திருக்குது. ஸோ இந்த பல்பில் ரெண்டு கேட்டிருந்தாங்க, ரெண்டுமே நல்ல ஸ்ப்ரவுட்டட் பல்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு குங்குமப்பூ பல்பு. ஸோ நிறைய பேருக்கு வந்து டவுட் ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னா இந்த குங்குமப்பூ வருமா வளருமா அப்படிலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வெறும் பல்பை வந்துட்டு யாருக்கும் கொடுக்கறதில்ல. இப்போ வந்து ரெயின் லில்லிஸ்லாம் வெறும் பல்பு கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி கொடுக்காமல். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்துட்டு நான் வளர வச்சு இது ஃபுல்லாக க்ரோ ஆகிடுச்சுன்னா நீங்கள் இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு தானே வைப்போம், தோண்டு போயிடும்ல 3 நாள் பேக்கிங்கில் இருந்தால். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லேசாக இந்த மாதிரி க்ரோ பண்ண வச்சு நல்ல வெல் ரூட்டட் அண்டு துளிர் எடுக்க வச்சே கொடுக்குறேன். ஸோ வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக க்ரோ ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு குங்குமப்பூ பல்பு. இது பார்த்தீங்க அப்படின்னா கிளாடியஸ் பல்பு, இதுவும் அதே மாதிரி தான் நல்லா வளர வச்சு கொடுத்தா அந்த 3 நாள் பேக்கிங்கில் அந்த இது வந்துட்டு அந்த செடி வந்துட்டு கொஞ்சம் தோண்டு மாதிரி ஆகிடுது. ஸோ நான் இந்த மாதிரி லேசாக துளிர் எடுக்க வச்சு நல்ல வெல் ரூட்டட் இந்த பாருங்கள் ரூட்ஸ்லாம் சூப்பராக வந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி லேசாக க்ரோ பண்ண வச்சு நான் வந்துட்டு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த பல்பு வெரைட்டி ஒரு செட் கேட்டிருந்தாங்க, அப்புறம் கேக்டஸ் ஒரு செட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கு பேக்கிங்கில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.